ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். சிட்கடல் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் அண்டு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. முக்கியமாக ஆல்ட் காயின்ஸ் இந்த மந்தோட நியூ லோ ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ பிடிசியோட மூவ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வந்து இருக்க போகுது. தென் எலான் மஸ்க் போட்டிருந்த ஒரு நார்மல் ட்வீட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீமி டோக்கன் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மோர் தென் ஒரு 9000% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. ஸோ ரைட்னா ஒரு மீமி சீசன் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறதால எக்கச்சக்க டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னுமே நிறைய கிரிப்டோ நியூஸ் இருக்கு, இதில் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், எலான் மஸ்க் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை வந்து ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அந்த ட்வீட்னால இப்போ என்ன நடந்திருக்குன்னா, மிலாடி மீமி காயின் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ எலான் மஸ்க் ஷேர் பண்ணியிருந்த அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த இமேஜ்னால இந்த மிலாடி மீமி காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வெறும் 24 ஹவர்ஸில் மோர் தென் ஒரு 9000% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. ஸோ ரைட்னா ஒரு மீமி டோக்கனுக்கான சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் எலான் மஸ்க் போடுற ஒரு சின்ன சின்ன ட்வீட்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மீமி டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு டோக்கன் வந்து இவ்வளோ பம்ப் ஆயிருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் கூட அந்த ட்வீட்னால தான் இவ்வளவு பெரிய ஒரு ராலி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பம்ப்னால இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணிட்டு வராங்க. லைக் கேட்டா டை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹியோபி குளோபல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்இஎக்ஸி பீட் கேட் அண்ட் பை பீட், இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ இதோட டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ். அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டோக்கனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கப்ப ஃபோமோவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறோம்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இயர்லி இன்வெஸ்டராக தான் பாத்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இயர்லியே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு பம்ப் நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த நேரத்தில் தான் வந்து என்ன டம்ப் பண்ணுவாங்க, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மீமி டோக்கன்ஸு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் வந்து இருக்கும் இந்த மாதிரியான டோக்கன்ஸு. ஸோ எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டோக்கன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமனு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணோம். அண்ட் ஜஸ்டின் சனுமே இந்த மீமி டோக்கன்ஸை மென்ஷன் பண்ணி ஒரு ட்வீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. ஸோ இவருமே மீமி காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாமே அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ண போகிறதா கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரைட் நோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீமி ரேலி தான். பட் ரொம்பவே ஹைப் கொடுத்த இந்த பிபி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிருக்கு. ஸோ எப்பயுமே ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பம்ப் ஆகிட்டே போயிடாது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அங்கேருந்து ஃபாலோ ஆக தான் செய்யும். ஸோ அதை தான் இப்போ இந்த பெப்பே டோக்கன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேபி இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நல்லா லோவராக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்பேல வந்து என்ட்ரு ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அதிகமான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்பே டோக்கனில் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. தென் பைனான்ஸோட சிஇஓ சிசி வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்டிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து டீலிஸ்ட் ஆக போதுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் ஆக போதுன்னு. பட் இதுக்கு மேலே டைரெக்டாக டீலிஸ்ட் பண்ணாமல் நோ ப்ராக்ரஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனோவேஷன் ஜோனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸோட ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் மாதிரி இருக்கும், ஓகே இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா சூன் வந்து பைனான்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு நாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோ ப்ராக்ரஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ஜோனுக்கு இவங்க சென்ட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு நல்ல ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். டைரெக்டான ஒரு டீலிஸ்டின்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இனோவேஷன் ஜோனுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க சென்ட் பண்ணியிருக்க அந்த ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்துருங்க. தென் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபால் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே பிஃபோர் எஸ்டர்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து வந்திருந்தது. ஆக்சுவலி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 5% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 4.9% வந்தது. இது ஆக்சுவலி மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புல்லிஷான நியூஸ் தான். இந்த நியூஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $700 கிட்ட வந்து பம்ப் பண்ணாங்க. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுமே அந்த நேரத்தில் போயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்க பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து போச்சு. ஸோ அந்த ஃபண்ட்னால சடனாக மார்க்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் பிட்காயின் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 26,700 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆச்சு. பட் அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ரூமர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ மேனிபுலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிபிஐ டேட்டாவும் பாசிட்டிவ் அண்ட் பிபிஐ டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்.
ஆச்சு. பட் ஸ்டில் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து கொடுக்கல இதுக்கு. அண்ட் பிட்காயின் இந்த மந்தோட ஒரு நியூ லோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $26,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வந்து ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த $25,000 ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிடிசிக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26,300 ஜோனு, அதை ஃபால் ஆயிடுச்சுன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,400 to 500 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் வந்து இருக்கு. மேபி பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த $25,000 ஜோன் கூட போயிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பேல்ஸ் வந்து அதை மேலே கொண்டு போகலாம். இந்த இயரில் இன்னுமே பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் மந்த் வந்து இன்னுமே வந்து அமையல. மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல வந்து அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து தான் நம்ம ஆல்ட் கைன்ஸ் பார்க்குறப்ப அதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஃபாலோ இருக்கு. ஸோ நம்ம ஆல்ட் கைனோட சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் கேப் பிடிசி டாமினன்ஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடிசியில் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் டாமினன்ஸோட லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிடிசி டாமோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீக்கானால் மட்டும்தான் ஆல்ட் காயின்ஸோட ரேலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஆல்ட் காயின்ஸில் ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஏ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்திருக்க இம்பார்ட்டண்ட்டான கிரிப்டோட அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் நடக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.